அரியலூர் மாவட்டம் அரசு உயர்நிலைப் பள்ளியிலிருந்து தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவர்களை இங்கு அழைத்து வந்துள்ளேன். சென்ற ஆண்டும் நான் தான் இங்கு அழைத்து வந்தேன். நிறைய சான்றோர்கள் இந்த வகையில் நிறைய கருத்துக்களை வழங்கினார்கள். கவிஞர் முருகேசன் அவர்கள் அந்த வீச்சு மாதிரி தூய தமிழ்ச்சொல் என்னை ஈர்த்தது. நம்மெல்லாம் ஃப்ரெண்ட்ஸை தான் நட்பாக ஆகிக்கணும்னு சொன்னோம். அவர் வந்து ரெண்டு கையவும் நட்பாகிக்கணும்னு சொன்னது என்னை மிகவும் கவர்ந்தது. எனக்கும் சிறு சிறு கவிதை எழுதுகிற விருப்பம். என்னுடைய 2-3 தலைமுறை தமிழாசிரியர். உண்மையிலேயே சொல்லணும் அப்படின்னா, நான் ஆசிரியராக இங்கே வந்தது ஒரு 10. எனக்கு வந்து மருத்துவத்துறை தான் ரொம்ப ஈடுபாடு. நர்சிங் படித்து நர்ஸாக போகணும்னு நினச்சேன், எங்கள் வீட்டில் அனுமதிக்கலை. 2வது வருஷம் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் போகணும்னு நினச்சேன். என்னை பார்த்தவொடனே உங்கள் எல்லாத்துக்கும் புரியும், என்னை யாருமே நீங்கள் டீச்சராக கேட்டதில்லை. எந்த பஸ்ஸில் ஏறினாலும் எந்த பஸ் ஸ்டாண்டில் கொஞ்சம் வேகமாக குதிச்சாலும் வணக்கம் சொல்லுவாங்க. எனக்கே அவசியமாக இருக்கும். அப்போ தான் நான் வந்து ஓ, எல்லா பெண்மணிகளை விட கொஞ்சம் அதிகப்படியான நம்ம வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் அப்படின்னு நினைப்பேன். இந்த விபத்துன்னு சொன்னது, நாம் திருமணம் ஆனதற்கு அப்புறம் எனது கணவரின் வேண்டுகோளுக்கு இணங்க எனது தாய் மாமா, எனது பெரியப்பா, எனது சித்தப்பா அனைவரும் தமிழாசிரியர்கள். நீ தான் நல்லா படிச்சிருக்கீல, நீ படிச்சு ஒரு அரசு உத்தியோகத்துக்கு போனா ஒரு சிறிய கிராமம் அரியலூர் மாவட்டத்தின் வடகோடியில் உள்ள ஈச்சங்காடி என்ற கிராமத்தில் நான் வளர்ந்த பெண். நான் ஒரு ஆசிரியரின் மகள். ஆனால் வந்து என் கணவர் வந்து படிக்கணும்னு சொன்னதுக்காக 2 குழந்தைகளும் பிறந்ததற்கு அப்பால் நான் ஆசிரியர் பயிற்சி அரசு மேல்நிலை பள்ளி செந்துறை அரியலூர் மாவட்டத்தில் படித்தேன். நான் ஃபஸ்ட்டு ஸ்கூல் போனேன். திருமணம் ஆகி போகும்பொழுது எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்கு. 25 ஸ்டூடெண்ட் அந்த டீச்சர் ட்ரைனிங் மேல்நிலை கல்வியில் படிக்கலாம். எங்கள் சார் என்னை கொண்டு வந்து உள்ளே விடும்பொழுது உங்கள்கிட்ட நான் நியமம் தான் கேட்டுக்கிறேன், நீ பெருசாக படித்து வரலான்னா கூட பரவாயில்ல, நான் தலை புனிகிற மாதிரி எந்த ஒரு நிகழ்வும் பள்ளிக்கூடத்தில் உன்னை பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி அனுப்புனார். எனக்கு இன்று 60 அகவை நடந்து கொண்டு இருக்கிறது. இன்று வரை அந்த வார்த்தையை நான் மனதில் ஏற்றுக்கொண்டு நடந்து கொண்டிருக்கிறேன். இந்த அரங்கத்தில் நான் இதோட போன ஆண்டு வந்தேன். 8 ஸ்கூல்
வந்திருக்கிறீங்க. 10ஆம் வகுப்பு 9ஆம் வகுப்பு மாணவ மாணவி செல்வங்கள் வந்திருக்கிறீங்க. எல்லாரும் வந்து குழந்தை எதுன்னு கேட்டால் எனக்கு பொண்ணு பையன் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த அதிகாரி வந்து கேட்டாலும் சரி, உன்னுடைய குழந்தை எத்தனை அப்படின்னு கேட்டால் நான் அந்த ஸ்கூல் ஸ்ட்ரென்த்தை தான் சொல்லுவேன். அப்போ வந்து ஏன் நீங்கள் இப்படி சொன்னீங்க அப்படின்னா, காலையில் 9 மணிக்கு பணிக்கு வந்துடுறோம், சாயங்காலம் 5 மணி வரைக்கும் போகிறோம். அந்த குழந்தைகள் பெற்றோர்களை பார்க்கிற நேரங்களை விட ஆசிரியை பார்க்கின்ற நேரம் அதிகம். அதனால் எந்த குழந்தையாக இருந்தாலும் என்னுடைய மகனாகவும் மகளாகவும் தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு நான் சொன்னேன். இன்னைய வரைக்கும் சரி, நான் கிளாஸ் பண்ணனே எல்லாரும் சாப்பிட்டீங்களா, இல்லை நான் சாப்பாடு தரவாம 40 பையன் என்னால் கொடுக்க முடியாது, இருந்தாலும் என்னுடைய உந்துதல் சாப்பிட்டியா, சாப்பிடலன்னா சொல்லுவா, யாராவது உரத்த சாப்பிடாம இருப்பா, உடனே அவன் நான் கூப்பிட்டு என்னால் முடிஞ்சது 4 இட்லி 5 இட்லி கொண்டு போனேன், அந்த 2 இட்லி அந்த குழந்தைகிட்ட கொடுத்து நீ சாப்பிடுன்னு சொல்கிறேன். என்னோட பள்ளியில் எந்த குழந்தை தடுக்கி விழுந்தாலும், எனக்கு வயசு 60 இருந்தாலும், இன்னைக்கும் இளமை மாதிரி ஓடி அந்த குழந்தையை தூக்குற நிலைமையில் இளமையோடு இருக்கிறேன் என்பது மிகவும் மகிழ்ச்சியாக. தேங்க்யூ மேடம். ஒரு நிமிஷம் இருங்க. உன்னை சுட போறதில்லை, உன்னொருத்தங்க கூட்டணும் வந்தாங்க.
அவனை தேடிக்கிறேன் அப்படின்னு சொன்னான். அதனால ஒரு பேச்சு கேட்கறதுங்கிறது ரொம்ப சிரமமான விஷயம். அது மத்தியான நேரத்தில் சில கூட்டத்திலலாம் சிலர் பேசும்போது மொத்தம் உட்காந்து நம்மளே முறைச்சு பார்த்துனே இருப்பான், என்ன பண்ணா பேசு, எவ்வளோ பேசுகிறே பேசு, பேசி முடிச்சுட்டு ஒரு பத்து நிமிஷம் சொக்குவார், நான் பேசுகிற கேட்டுப்பாரு, அப்போ தெரியும் கஷ்டம் அப்படின்னு. பேச்சு கேட்கறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நான் பிடி முடிச்சுட்டு வேலை இல்லாமல் இருக்கும்போது இது மாதிரி ஒரு கூட்டத்தில் பேச போயிருந்தேன். முதல் வந்து ஒரு ஆள் உட்காந்து என்னையே முறைச்சு பார்த்துனே இருந்தான். பேசி முடிச்சோடனே, தம்பி ரொம்ப நல்லா பேசுகிற, எங்கள் ஸ்கூலில் வாத்தியார் வேலைக்கு வந்துடுறேன். அவர் ஒரு கரஸ்பாண்டன்ட் போகும். நான் சொன்னேன், இப்போ தான் சார் பிஎட் எழுதியில் இன்னும் ரிசல்ட் கூட வரல சார். அட ரிசல்ட் வந்தால் வந்து போது நல்லா பேசுகிறவா என்ன வாத்தியாரை அட்டன் பண்ணிட்டான். ஒரு வாரம் கழிச்சு உங்களை கரஸ்பாண்டன்ட் ரூமுக்கு கூப்பிட்றாங்கண்ணா. ரூமுக்கு போனேன், என்ன சார் பாடலாம் அதெல்லாம் நடத்துறீங்கன்னு பசங்க சொன்னாங்க. திருக்குறள்லாம் நடத்துறீங்களா சார்? ஏன் சார் கரெக்டாக நடத்துகிறேன் சார் திருக்குறள்லாம் கரெக்ட். சிலபஸில் இருக்கிற திருக்குறளை கேட்கலையா? ஃப்ரீயாக திருக்குறள் நடத்துறியாண்ண? ஒரு தமிழ் வார்த்தை திருக்குறள் நடத்துறதை விட என்ன பெரிய சந்தோஷம். ஓகே சார் நடத்துகிறேன்ட்டேன். அதாவது ஃப்ரீ திருக்குறள் ஓப்பு ஸ்கூல் முடிஞ்ச பிறகு யார் வேணால் வரலாம். என் கிளாஸ் பசங்க, பக்கத்து கிளாஸ் பசங்க, பக்கத்து ஸ்கூல் பசங்க, தெருவில் போகிறவங்க எவன் வேணால் வரலாம். சரி சார், முதல் நாள் போட்டாச்சு இலவச திருக்குறள் வகுப்பு நடத்துபவர் அருள் பிரகாஷன் போட்டாங்க. 50 பேர் வந்தாங்க. ஒரு வாரம் ஆயிடுச்சு, 40 ஆயிடுச்சு, அப்புறம் 30 ஆயிடுச்சு, அப்புறம் 15 வந்து நின்றுச்சு, அப்புறம் 5 பேர் ஆயிடுச்சு. உடனே நேராக கரஸ்பாண்ட் ரூமுக்கு போனோம். சார் இந்த திருக்குறள் வகுப்பை நிறுத்திடலாமாண்ணா? ஏன் ஏன் ஏண்ணா? 5 பேர் தான் சார் வராங்க. நடத்தே அந்த ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகணும். ஐயோ 50 டிக்ரீஸ் ஆகி 5 வந்து நிற்குது, எங்கே இன்க்ரீஸ் ஆகணும்? அதனால நீங்கள் நடத்தணும். நான் சொன்னால் கூட்டமே இல்லை, நான் எப்படி சார் நடத்துறது? உனக்கு என்ன கூட்டம் தானே வேணும், நாளைக்கு கூட்டம் வரும் போகட்டோம். அடுத்த நாள் போகிறேன், இந்த ரூமே ரொம்பி ஒழிச்சு அவ்வளோ கூட்டம். நானே எப்படி ஒரு நாளில் இம்மா கூட்டம் சேர்த்தான்னா அவன் என்ன பண்ணிக்கிறான், வாசலில் இலவச திருக்குறள் ஒப்பு நடத்துபவர் அருள் பிரகாஷன் போட்டுட்டு கீழே இலவச விநியோகம் சூடான சர்க்கரை பொங்கல் சுண்டல்னு போட்டான். அவ்வளவு பேர் சர்க்கரை பொங்கல் சாப்பிட்டு வந்துருக்கான், நானே உள்ள போகல, அவ்வளவு கூட்டம். சரி ஏதாவது கொடுத்தாலும் நடத்த சொல்றேன், நமக்கு என்ன நடத்தோட்டு கொஞ்சம் தள்ளுங்க உள்ள போகணுன்றேன். அங்க ஒருத்தன் சொன்னான், இருந்து அவசரப்படாது, எல்லாரும் தருவாங்க, வெயிட் பண்ண மாட்டேன். நான் சர்க்கரை பொங்கல் சாப்பிட வந்தேன்னு நினைச்சிருந்தான். எனக்கு கோவம், நான் என்ன சர்க்கரை பொங்கல் சாப்பிட வந்தேன்? நான் தான் நான் திருக்குறள் போய் நட்டு போறேன். அதுக்கு அவன் சொல்றான், இது மாதிரி சொல்லுனா ஏற்கனவே 3 பேர் உள்ள போயிட்டாங்க. ஒரு வழியா உள்ள வந்தாச்சு, இந்த பக்கம் மைக்கு, இந்த பக்கம் சக்கரை பொங்கல், இந்த பக்கம் சுண்டல், நடுவு நான் திருக்குறள் நடத்துறேன். இந்த வாத்தியாருக்கு ஒரு புத்தி இருக்கும்ல, கேள்வி கேட்போம்ல, 5 திருக்குறள் நடிச்சுட்டு ஏதாவது டவுட் இருந்தா கேளுவோம்னா. ஒருத்த ஏஞ்சி கேட்டான், எத்தனை திருக்குறள் நடத்துறதாகிறேன்? 10 நடத்தலாம் இருந்தப்பா, 5 முடிச்சுட்டு இன்னும் 5 இருந்தேன். அதுக்கு அவன் சொல்றான், அதுக்குள்ள ஆறிடாதா அப்படின்னு. நான் அப்பவும் அப்பாவே என்ன சொல்றேன், 2000 வருஷம் ஆறாத திருக்குறள் இப்பொழுது ஆறுதான். யோ திருக்குறள் சொல்லியா, சக்கர பொங்கல சொன்னேன். ஒரு நல்ல காரியத்தை நடத்துறது எவ்வளவு கஷ்டம். எனவே இந்த அல்காட்டுக்கும் இந்து தமிழ் திசையும் இணைந்து ஒரு நல்ல நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை நாம் அத்தனை பேரும் நம்முடைய கடவுளை எழுப்பி தெரிவிக்கிறோம். அவங்க அம்மா படிக்காதவங்க அதுக்கிட்ட போய் காட்டிக்கிறான். அந்த அம்மா கேட்டு, என்னடா கோடு போட்டுக்குது அம்மா, நான் மட்டும் ரொம்ப நல்ல பையன், வாத்தியார் எனக்கு மட்டும் பாடல் போட்டு அமைச்சிக்கிறாருமாட்டிக்கிறான். இது சொன்னால் கூட அவரோட அர்த்தம் தான் சொல்லிக்கிறான். அவன் தமிழில் 18, இங்கிலீஷில் 15, மொத்தமே 54 தான் தோஷம். அவங்க அம்மா கிட்ட படிக்காத தாய் அதுக்கிட்ட போய் சொல்லிக்கிறான், அம்மா தமிழ் வாத்தியாருக்கு 15 ரூபா தரணும், இங்கிலீஷ் வாத்தியாருக்கு 18 ரூபா தரணும், சோசியல் ஏதோ மொத்தம் 54 ரூபா கொடுமாட்டிக்கிறான். அந்த அம்மா 54 ரூபா கொடுத்துக்குது. இப்போ பக்கத்துட்டு பையன் சொல்லிக்கிறான், ஆண்டி அவன் போய் சொல்கிறான், ஆண்டி அதெல்லாம் காசு இல்லை, அவன் வாங்கின மார்க்கு உங்களை ஏமாத்துறான்னு. அதுக்கு அந்த அம்மா சொல்லித்தான், தெரியும் தம்பி, ஏன் இப்படி தெரிஞ்சுட்டே கொடுங்க, அப்படியாவது காசு காசு இருக்கு, நாளைக்கு டோட்டல் அதிகமாக எடுக்க மாட்டானாங்கிறதுக்காக கொடுக்குறேன். எனவே நம்ம பெற்றோர், நீங்கள் உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்களுக்கு
சுனாமி வந்துச்சு இல்லையா, சுனாமி வந்தப்போ சில குழந்தைங்க உழைச்சி போயிட்டாங்க. அப்போ எந்தெந்த தாயாருடைய குழந்தைங்க காணாம போச்சோ அவங்களுக்குலாம் 2 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஒரு அம்மாவுடைய குழந்தை காணாம போச்சு, 2 லட்சம் கொடுத்தாங்க. இந்த மாதிரி 2 லட்சம் வயது வீட்டுக்கு வந்துச்சு, 2வது லட்சம் குழந்தை கட்சிச்சு, 2 லட்சம் குழந்தை இல்லைன்னு காணாம போச்சு, 2 லட்சம் கொடுத்தாங்க, 2 லட்சம் வாங்கி வீட்டுல வந்துச்சு, 2வது லட்சம் குழந்தை யாரும் காப்பாற்றி கொடுத்துட்டாங்க. ஒண்ணு தம்பி 2 லட்சம் தாசில்தார் அரசு போச்சு. ஐயா குழந்தை காணும், 2 லட்சம் கொடுத்தீங்க இல்லையா, குழந்தை கட்சிச்சா இதான் 2 லட்சம். நம்மூர் தாசில்தார் டோ நம்ம படிக்க தேவை முடியாதுங்க, 2 லட்சமும் கட்சிச்சு, குழந்தை கட்சிச்சு வச்சுக்கோ. ஆனா ஐயா குழந்தை இல்லாதவங்க தானே 2 லட்சம் கொடுத்தீங்க, என் குழந்தை காணாம போச்சு தானே கொடுத்தீங்க, குழந்தை கட்சிச்சேன். ஏமா இது ஏமா சரியா விசாரிக்காம கொடுத்தேன், என்ன திட்டுவாமா, இந்த 2 லட்சத்துக்கு எந்த கணக்கு எழுதுன்னு தெரியல, தயவுசெய்து வச்சுக்கோமா. இதெல்லாம் சொல்லிச்சான், குழந்தை காணோம் சொல்லி வாங்கின காசுல என் குழந்தைக்கு ஒரு டம்ளர் பால் வாங்கி கொடுத்தால சாமையாட்டு அந்த 2 லட்சம் ரூபாயை அங்கேயே வைத்து விட்டு வந்த. அப்ப உங்களுடைய அப்பா அம்மா பெரிய கனவுல இருக்கிறாங்க, என் பையன் படிச்சு பெருசால வந்துடும் அப்படிங்கிற கனவுல இருக்காங்க. அப்போ இந்த கனவுக்காக நான் சொல்லல, நீங்க யோசித்து பாருங்க, இந்த இந்த சமூகத்துல இன்னும் நம்ம ஊர்ல கல்யாணமா நடக்குதா சார், அந்த காலத்துல யாரும் கல்யாணம் நோட்டீஸ் வச்சா எவன் நோட்டீஸ் வச்சு கூப்பிட்டானோ அவன் மண்டபத்து வாசல நிற்பான், இது வாங்க வாங்க கூப்பிடுவான் இல்ல. இப்ப அதுக்கு ஒரு பொம்மை வச்சிருக்கான், வந்தா வாங்க வெரைட்டி போங்க இல்ல. பண்ணி தெளிவுக்கு நம்ம நேரம் சார், அது ஒரு மிஷின் எடுத்து சார் பாப்போ சுன்னு பண்ணி தெரிஞ்சுனே இருக்கும். எங்கூர் காரன் வந்து ஃபேன் நினைச்சு அது நாள் கொஞ்சம் மொத்தப்படி வாங்கிட்டு தொப்பகட்டே இருந்திருக்கான், பின்னாலும் இப்போ உங்களுக்கு சும்மா கேட்குறேன், நிறைய பெண்கள் இருக்குங்க டீச்சர்ஸ், நீங்கள்லாம் தலைவர் கூப்பிட்டீங்கல்ல, தமிழில் தான் பேசுகிறேன், ஏன் வைக்கிறீங்க, ஏன் வைக்கிறோம்னு தெரியுது, உலகம் வைக்கிறாங்க, ஏன் போயிருக்கீங்க, அழகுக்கு வாசனைக்கு மங்களகரமாக இருக்கிறதுக்கு பல காரணம் வைக்கணும்ல. இப்போ நான் ஒரு காரணம் சொல்லுவேன், தமிழில் ஒரு சின்ன குறிப்பு இருக்கு, அது எதையுமே டீப்பாக புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்கிறேன். பெண்களுக்கு தமிழ் பெண்களுக்கு பூ வைக்கிற பழக்கம் ஏண்டா வந்துச்சுன்னு சொல்லா சொன்னால், இப்போது எனக்கு பசிச்சுன்னு வச்சுங்க வயிறு சூடாயி, உணர்ச்சி வசப்பட்டால் உடம்பு சூடாயி, கோவப்பட்டால் மூளை சூடாயி, இதுதான் சயின்ஸ். பசிச்சா வயிறு சூடாயிடும், உணர்ச்சி வசப்பட்டால் உடம்பு சூடாயிடும், கோவப்பட்டால் மூளை சூடாயிடும். ஆனால் தான் கிராமத்தில் கோவம் வர்றாங்க, அவன் ரொம்ப மூளை சுட்டுக்காரன்பா சொல்கிறாங்கல்ல, நம்மளே சொல்றோம் கோவம் தான் மண்டை காயுது மரியாதை போயிட்டு சொல்றோம்ல, அப்ப கோவம் தான் மூளை சூடாயிட்டுதான் சயின்ஸ். இதுல யாருக்கு தெரியுமா சீக்கிரம் சூடாயிடுமா, பெண்களுக்கு தான் சீக்கிரம் சூடாயிடுமா, ஆனால்தான் புழுந்த மலர்கள் கொண்டு போய் அங்க வச்சு அது சூடாவாம போய் பார்த்தது, ஆனால்தான் சொல்லு கோவம் பூவை பிச்சு எரி பார்த்தீங்களா, மூளை சூடாயிடுச்சுன்னா எவ்வளவு பெரிய ரிசர்ச் பண்ணிக்கிற மாதிரி இருக்காங்க. ராஜ்குமார் முருகேஷன் பாருங்க, பசங்களை கூப்பிட்டு படிக்கிறதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்றாங்கன்னா கல்யாணத்துக்கு போனது பூ வைக்கிறதுனால நினைக்கிறீங்க, சொல்லுங்க. முதல்ல ஒரு அவையில மனசு லேசாயிடு வந்து நின்னோட இந்த ஸ்கூல் எல்லாம் செஞ்சு அண்ணத்தையும் மூடி எடுத்து போயிடும். முதல்ல மனசு கிளாஸ் ரூம்ல போனோம், எங்க ஸ்கூல் அந்த டீச்சர் சொல்லிடுவாங்க, முதல்ல போ இன்ட்ராக்ஷனோட முக்கியம், சென்டிமெண்டா நீயும் நானும் பொருது, சரி இந்த மனுஷன் எதுவும் சொல்ல போறாரு பொருது, ஏதோ கொஞ்சம் புதுசா கவனிக்கிறாங்க, மனசு என்ன என்னோ அது மன இறுக்கத்தை உடைத்தல், அது ஆங்கிலத்துக்கு ஐஸ் பிரேக்கிங், ஒன்னு டீப்பா தெரிஞ்சுக்கிறது. நீங்க ஸ்கூலுக்கு வரீங்க, பாடம் படிக்கிறீங்க, எக்ஸாம் எல்லாம் போடுறீங்க, எல்லாம் பண்றீங்க, உங்களுக்கு நானும் முத முதல்ல வந்து
ஆவணங்களால் நிரூபிக்க முடியாத கேள்வி கேட்கும் போதெல்லாம் நம்ம கோபப்படுவோம்.
என் வயசு என்ன பெர்த் சர்டிஃபிகேட் காட்டியிருந்துருக்கு சொல்லலாம், என் படிப்பு என்ன டிகிரி சர்டிஃபிகேட்டை காட்டியிருந்துருக்கு சொல்லலாம், எங்கள் வீடு எங்கே இருக்க அட்ரஸ் ப்ரூஃபை காட்டியிருந்துருக்கு சொல்லலாம், என் ஜாதி என்ன என் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை காட்டியிருந்து சொல்லலாம், எனக்கு அறிவு இருக்கு நீ என்ன சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், எது டாக்டர் எனக்கு டாக்டர் டாக்டர் எனக்கு அறிவு இருக்குன்னு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்க பண்ணுங்க கொடுத்தாலும் அந்த டாக்டர் அறிவு இல்லை. அப்போ அறிவிக்கிறதுக்கு என்ன சர்டிஃபிகேட் வள்ளுவன் சொல்றான், அடுத்தவன் துன்பத்தை தன் துன்பமாக எவன் கருதுகிறானோ அவரெல்லாம் அறிவுடையவன் என்று சொல்றான். தேவையில்லை உன் சொந்த காலிலே நிற்கலாம் என்பதற்காகத்தான் வள்ளுவன் அந்த குரலிலே கூட எந்த காலையும் போடாமல். அப்போ நல்லா புரிஞ்சுக்கோ, இந்த பேச்சு உன்னை உற்சாகப்படுத்துவதற்காக அல்ல, உன்னை கோபப்படுத்துவதற்காக அல்ல, ஒவ்வொரு நாளும் நீ கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக. ஒன்னு சொல்லவா, இப்ப நான் பேசுறதுல எதை மறந்தாலும் சரி இதை மறக்கக்கூடாது, என்ன தெரியுமா நம்ம பாலிசியா வச்சுக்கணும், ஒரு நாளைக்கு நான்கு விஷயங்களையாவது தெரிஞ்சு வைத்துக் கொள்ள வேண்டும், மூன்றையாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், இரண்டையாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், ஒன்றிலாவது ஜெயித்து காட்ட வேண்டும். This is the formula of this talk. ஒரு நாளைக்கு நான்கு விஷயங்களாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும், மூன்றையாவது நெஞ்சில் நிறுத்த வேண்டும், இரண்டையாவது செயல்படுத்தி பார்க்க வேண்டும், ஒன்றிலாவது ஜெயித்து காட்ட வேண்டும். அதான் அப்ப தினம் கத்துக்கணும். எதுல இருந்து கத்துனாங்க, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ஒரு கதை இருந்துச்சு, தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது படித்த கதை ஞாபகம்னா அந்த கதை எவ்வளோ இம்பாக்ட் இருக்கும் பாருங்க. அந்த கதையினுடைய மாரல் ஆஃப் த ஸ்டோரி என்னன்னா, எதிரிட்ட மட்டும் கற்றுக்கலாம். என்ன தெரியுமா கதை, ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபை பூனைக்குட்டி வளர்த்தாங்க, ரொம்ப செல்லமாக வளர்த்தாங்க, தீர்ந்து அந்த பூனைக்குட்டி ரொம்ப கலாட்டம் பண்ண ஆரம்பிச்சிச்சு. உடனே அவங்க ஒய்ஃப் சொன்னாங்க, ஏங்க இந்த பூனைக்குட்டி வெளியே விட்டாங்க, அவங்க போய் வெளியே விட்டு வந்தா பின்னாலே பூனை வந்துச்சு. அவன் சொன்னாங்க, வெளியே என்ன வெளியே வந்தாங்க, தூரம் தெருமுனையில் விட்டு வந்தான், இவன் வரதுக்கு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி பூனை விட்டு வந்துச்சு, ஏன்னா தூரம் அடுத்த நாள் நாலு தூரம் தள்ளி விட்டு வந்தான், இவன் வரதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி பூனை வீட்டில் வர்றது. ஒய்ஃப் சொன்னா எனக்கு தெரியாது பூனை தொலைத்தலை, எங்க தூரம் அடுத்த நாள் கார் எடுத்து சொந்த வந்தோம், இவனுக்கே தெரியாத ஒரு புது பிளேஸ் போயிட்டான், அங்கே போய் பூனையை விட்டான். பட் ஒன்று இவனுக்கு விடுத்து கொடுத்து வீட்டுக்கு பார்த்து வழி தள்ளி அப்புறம் வீட்டுக்கு ஃபோன் பண்ணா பூனை வந்துருச்சாங்க. அவர் சொன்னால் அது வந்து அரை மணி நேரம் ஆச்சு, நீங்கள் எங்கே இருக்கீங்க, இவன் எங்க வீட்டுக்கு பார்த்து வழி தள்ளி பூனை கிட்ட கொஞ்சம் ஃபோனை போடாங்க. மாறலாத ஸ்டோரி நினைக்குமா, எதனிடமிருந்தும் கட்டலாம், தினம் கத்துக்கிட்டே இருக்கும், தினம் கத்துக்கிட்டே இருக்கும். இப்ப நைன்த் ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் இருக்குங்கள, அந்த சிவாஜி கிட்ட வந்து ஒரு அந்த பாடம் இருக்குல்ல தமிழ்லயா டென்த்ல, பாலச்சந்திரன் சொல்லிக்காடு எழுதிய சிவாஜி சிதம்பர ரகசியம் அப்படிங்கிற பாடம் நைன்த்ல இருக்க டென்த்ல இருக்கு நினைக்கிறேன் தமிழ். ஏன் சிவாஜியும் பெரிய நடிகர் அப்படிங்கிறது ஒரு நல்ல நடிப்பா இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோ, இன்வால்மெண்ட் தான் வாழ்க்கையில ரொம்ப 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 முக்கியம். ஒன்னு செய்யும் போது ஈடுபாட்டோட செய்யணும். அப்ப பள்ளிக்கூடத்துல பல பாடங்களை கத்துக்கிறோம், டெய்லியும் ஒரு சப்ஜெக்ட்ல கத்துக்கிறோம் போறோம் பண்ணதுல, நம்முடைய அறிவை பெறுவது என்பது ஈஸி, அது ஞானமாக வேண்டும். அறிவுனா என்ன, ஞானம்னா என்ன, எது அறிவு எது ஞானம். ஒரு அப்பா கிட்ட போய் பெரியப்பா நான் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக் வாங்கி கொடுங்க, ஒரு நேரம் கடைக்கு வந்து சொன்னார், டெய் டென்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் புக்கே இல்லடா, ரெண்டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் புக் வாங்கி வாங்கிட்டே சேர்த்து வச்சுக்கோ, அஞ்சு அஞ்சும் பத்தும் தெரிஞ்சு வச்சுக்கிறது அறிவு, அஞ்சாவது புத்தகம் அஞ்சாவது புத்தகம் பத்தாவது புக் ஆக முடியாது என்பது ஞானம். என்னுடைய அறிவு என்ன செய்ய வேண்டும், ஞானமாக மாற வேண்டும் என்பதுதான் இன்னைக்கு மிக மிக முக்கியம். எதுக்காக படிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கிறது, பெரிய வீடு வாங்குறது, தமிழா வாங்குறது இல்லை, படிப்பு என்பது மனதை பக்குவப்படுத்துவது. தமிழன் திசையை எட்டாக வகுத்தான், இசையை ஏழாக வகுத்தான், சுவையை ஆறாக வகுத்தான், வாழும் நிலத்தை ஐந்தாக வகுத்தான், வீசும் காற்றை நான்காக வகுத்தான், பேசும் மொழியை மூன்றாக வகுத்தான், வாழும் வாழ்க்கை அகம்புறம் என்று இரண்டாக வகுத்தான், ஆனால் ஒழுக்கத்தை மட்டும் உயிரினும் போம்பப்படுது என்று ஒன்றாகத்தான் வகுத்தான். எஜுகேஷன் ஐயம் நீக்குவது கல்வி, அச்சம் போக்குவது கல்வி.
நீ படிச்சிருந்தீன்னு சொன்னா இந்த சமுதாயத்துல எந்த சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்கு வந்துடும். எந்த சூழலையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உனக்கு வந்துடும். அப்ப இங்க காலையிலிருந்து முருகேஷ் ஒரு விஷயத்தை திருப்பி திருப்பி சொன்னார், நல்ல ஃப்ரெண்ட்ஸை செலக்ட் பண்ணணும். நல்ல உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, கடலூருக்கு அந்த பக்கத்துல நினைக்கிறேன் ஒரு ஸ்கூல்ல, ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் 40 பெண் பிள்ளைகள் ஒரு கிளாஸ்ல படிக்கிறாங்க. அதுல ஒரு பிள்ளை அபிராமிங்கிற ஒரு பிள்ளை ரொம்ப நல்லா படிப்பான். ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃபர்ஸ்ட் டான்ஸ்ல அவ தான் ஃபர்ஸ்ட், ஸ்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அவன் ஃபர்ஸ்ட். திடீர்னு ஒரு 3 மாசம் அவன் ஸ்கூலுக்கே வரல. அவன் டீச்சர் ஏன் வரல, நல்லா படிக்கக்குள்ள வரல. அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க, அவங்க அம்மா சொன்னாங்க இனிமே அவன் வரமாட்டான் ஸ்கூலுக்கு. ஏன், அவளுக்கு உடம்பு சரியில்லை. அப்படின்னா உடம்பு சரியில்லை, இல்லை டீச்சர் வரமாட்டான். நான் ஒரு டீச்சர் கேட்குறேன், சொல்லுங்க அவளுக்கு என்ன, அவளுக்கு கேன்சர் வந்துருச்சு. ஐயோ டாக்டர், டாக்டர் தான் கூட்டு போயிட்டோம், ஆரம்ப ஸ்டேஜில் கண்டிப்பாக கியூர் பண்ணிட்டோம். கியூர் பண்ணிட்டீங்களே ஸ்கூலுக்கு அனுப்பல, இல்லை அவளுக்கு அந்த கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுனால முடி மொத்தமாக விழுந்துருச்சு, மொட்டையாயிட்டான். ஒரு பெண் பிள்ளைக்கு முடி எவ்வளோ முடியும், மொட்டையாயிட்டான். அவன் பசங்களை பார்க்க வைக்கப்படுற மாட்டான், இனிமே வரமாட்டான் சாரி டீச்சர். டீச்சர் வந்து கிளாஸ் ஹே என்ன அபிராமி போய் யார்த்தோம், அவன் என்ன ஸ்கூலுக்கு வரமாட்டான், ஏன் டீச்சர் அதெல்லாம் தெரியாது வரமாட்டான். பொம்பளை பிள்ளை கன்சரா சரி என்ன நீங்கள் அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணுங்க, ஆன்டி அபிராமியோடைய அம்மாவா, ஆன்டி நாங்கள் அவன் கூட படிக்கிறோம் சார், ஒரே ஒருத்தர் அவன் வந்து பார்க்கட்டுமா, இல்லைம்மா அவங்க யாரும் பார்க்கவும் இல்லை, இல்லை ஆண்டி நான் கேட்டு நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன் ஆண்டி, ஒரு தடவை அபிராமி பார்த்து நாங்கள் போயிடுவோம். உடனே அவன் அம்மா சொல்கிறாங்க, உங்களை பார்க்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்திருக்காங்க, இல்லை நான் வரல அவன் நான் மொட்டையாக இருக்க பார்க்க வைக்கமா இருக்கு. திடீர் பேசிட்டே போது கரவு தட்ட சேர்த்து, ஏய் வந்துட்டாங்கடி தயவுசெய்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிடு, தெரிஞ்சாதான் எல்லாத்து விஷயம் தெரிஞ்சு போச்சேன் பார்த்துட்டு போயிடு. அழுது கொண்டு அபிராமி கதவை திறக்கிறாள், 39 பிள்ளைகளை மொட்டை எடுத்து கொண்டு நின்றிருந்தனர். முக்கியம் தமிழில் ஒரு பழப்பாட்டு இருக்கு, நான் ரொம்ப டீப்பாக ஒரு விஷயத்தை ரொம்ப லாஜிக்கலாக தெரிஞ்சுக்கிறது, கிரியேட்டிவாக தெரிஞ்சுக்கிறது. இப்போ நான் ஸ்கூலில் பாடம் நடத்தும் போது பையன் கேட்பான், ஏன் சார் தமிழ் டீச்சருக்கு மட்டும் தமிழ் நடத்தும் போது அப்படியே துடிக்கிறீங்க, எல்லாருக்கும் ஒரு லாங்குவேஜ் இருக்குது, ஹிந்தி காரணத்துக்கு ஹிந்தியில் தமிழ் தாய்மொழி, ஆந்திராவில் வந்து தெலுங்கு தாய்மொழி, பெங்களூர்ல வந்து கன்னட தாய்மொழி, கேரளாவில் மலை, நமக்கு அந்த மாதிரி தமிழ் தாய்மொழி, ஆனால் நீங்கள் மட்டும் பேசும்போது துடிக்கிறீங்க அப்படியே நரம்பெல்லாம் குழச்சிங்க ஏன்னு கேட்பான். நான் சொன்னேன் கரெக்டாக எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி, ஆந்திரா காரனுக்கு தெலுங்கு தாய்மொழி, கேரளாக்காரனுக்கு மலையாள தாய்மொழி, பெங்களூர் கன்னட தாய்மொழி. ஆனால் நான் ஏன் தெரியுமா தமிழ் பேசும்போது உணர்ச்சி வசப்படுறேன், இப்போ எல்லா நாட்டுக்கும் ஒரு முதலமைச்சிருக்கிறாங்க, எங்கள் அப்பாவே எங்கள் நாட்டுக்கு முதலமைச்சர் வந்தால் பெருமையாக இருக்க மாதிரி, ஏ எங்கள் அப்பா தாண்டா எங்கள் நாட்டுக்கு முதலமைச்சர் சொல்லுவாங்க. அது மாதிரி எல்லாருக்கும் ஒரு தாய்மொழி இருக்கிறது, ஆனால் எல்லா மொழிக்கும் எந்த மொழி தாயாக இருக்கிறதோ அந்த மொழி எனக்கு தாய்மொழியாக இருக்கிறது. அப்ப நான் பெருமைப்படவா, அப்ப நான் பெருமைப்படவா இருக்கு. எல்லா மொழிக்கும் தமிழ் தான் தாய்மொழி, நான் சொன்னேன் நீ நம்பிதானா, எப்படி கேட்கணும் கேளு எப்படி சார், எல்லா மொழிக்கும் தாய்மொழி நீங்க சொல்லுங்க எப்படி நம்புறது. நான் சொல்லல, காவிரில் என்கிற அறிஞன் இங்கே வந்து 172 காரணங்கள் எழுதி வச்சுக்கிறான், எல்லா மொழியும் தமிழ் மொழி எத்தனை காரணம், 172 ரீசன்ஸ், கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க எத்தனை ரீசன், 172 ரீசன். இப்ப நான் ஒண்ணு சொல்லவா, உலகத்திலேயே எந்த எந்த லாங்குவேஜ் லெட்டர் எழுதினாலும், தெலுங்கு மலையாளம் உருது கன்னடம் எந்த லாங்குவேஜ் லெட்டர் எழுதினாலும் 5 ஷேப் இல்லாமல் எழுத முடியாது. ஒரு முழுவட்டம், ஒரு அரைவட்டம், ஒரு நேர்கோடு, ஒரு குறுக்கு கோடு, ஒரு வளைவு, ஒரு ஃபுல் சர்க்கிள், ஒரு ஆஃப் சர்க்கிள், ஒரு ஸ்ட்ரைட் லைன், ஒரு ஹரிசாண்டல் லைன், ஒரு கர்வ், இதெல்லாம் உலகத்துக்கு எந்த லாங்குவேஜ் லெட்டரால் எழுத முடியுமா யோசிச்சு வரும். தலையா மலையாளமாக தெலுங்கு கன்னடம் சீனா ரஷ்யா எந்த லாங்குவேஜும், நான் சொன்ன இந்த 5 ஷேப்ல ஒன்னோ ரெண்டு வந்துடும் இல்லையா. உலகத்துல எந்த மொழி எழுத்து எழுதினாலும் இந்த 5 ஷேப்ல ஒன்னோ ரெண்டோ இல்லாம எழுத முடியாது. ஆனா உலகத்துல எந்த மொழியாவது இந்த 5 ஷேப்பும் ஒரே எழுத்துல வந்திருக்கானா, இல்ல. ஆனா தமிழில் ஆய் எழுதிப்பார், முழுவட்டம் இருக்கிறது, அரைவட்டம் இருக்கிறது, நேர்கோடு இருக்கிறது, குறுக்கு கோடு இருக்கிறது, வளைவு இருக்கிறது. எனவே தான் சொன்னா எல்லா மொழியும் இதுல இருந்தாடா வந்துச்சு.
ஒரு இந்த பேச்சுக்கு இது சம்பந்தமா தெரியல, சும்மா சொல்றேன். ஒரு சில சில கற்பனையான, ஆனா இது உண்மையா கற்பனையா கிடையாது. நான் ஒரு புக்கில் படித்தேன், இங்கிலீஷ் லாங்குவேஜ், நம்ம தமிழ் மொழி என்று பிறந்ததுன்னு நமக்கு தெரியாது. ஆனா இங்கிலீஷ் ஆங்கில மொழி தோண்டி ஒரு 500-600 ஆண்டுகள் தான் இருந்துச்சு. இந்த ஆங்கில மொழியை டெவலப் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு கமிட்டி போட்டாங்களாம், சரி நம்ம இங்கிலீஷை நல்லா டெவலப் பண்ணுவோம். எது மாதிரி டெவலப் பண்ணுவோம், உலகத்திலே பழமையான மொழி எது, தமிழ், அது மாதிரி டெவலப் பண்ணும். ஓகே ரைட், கமிட்டி போட்டாங்க. அவங்க தமிழ்ல கடவுள் இறைவனுக்கு என்ன பேர் வச்சுருக்காங்க, கடவுள். ஏன் கடவுள், கடவுள் பேரு, என்னை விட்டு கடந்தும் இருக்கிறான், எனக்கு உள்ளும் இருக்கிறான், கடவுள். கடவுள் ஏன் கடவுள் பேரு, என்னை விட்டு கடந்தும் இருக்கிறான், எனக்கு உள்ளும் இருக்கிறான், ரெண்டு பேர் சொன்னா கடவுள். அப்போ கடவுள் பேர் வச்சுக்கிறேன், நம்ம என்ன பேர் வைக்கலாம் கடவுளுக்கு இங்கிலீஷ்ல? அவங்க கடவுளுக்கு மூணு பேரை வச்சுக்கோங்க, உருவாக்குறவரும் பராமரிக்கிறவர் அழிக்கிறவர். அப்போ உருவாக்குறவர் பராமரி, அப்போ உருவாக்குறவர் ஜெனரேட்டர், அது வந்து ஜி எடுத்துரும். பராமரிக்கிறவர் ஆர்கனைசர், அது வந்து ஓ எடுத்துரும். அழிக்கிறவர் டெஸ்ட்ராயர், அது வந்து டி எடுத்துக்கோ, ஜிஓடி கார்டு வச்சுட்டான். உடனே அதுல ஒருத்தன் கேட்டனா, சரி இப்படி ஜிஓடி கார்டு வச்சுட்டா போதுமா, அகரம் முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகம் முதற்கே ஒரு வச்சுக்கிறான், எல்லா எழுத்தும் கடவுளுக்குள்ள இருந்து தான் வருதுன்னு சொன்னான், உங்க எல்லா எழுத்தும் காடுக்குள்ள இருந்து வருமானு கேட்டான். அதுக்குதான் என்ன பண்ணாங்களா, ஏபிசிடியில ஜி எத்தனாவது எழுத்து கேட்டதான் தெரியாது சார், ஓம கூடுதல் 7, ஓ எத்தனாவது எழுத்து, டி எத்தனாவது எழுத்து, இது மூணுத்தையும் கூட்டு ஒரு விஷயம். பள்ளிக்கூடம் என்பது ஒவ்வொரு நாளும் புதிய புதிய தகவல்களை உனக்கு சொல்லிக்கொண்டே இருக்கிறது. ஒரு பழம் பாட்டு இருக்கு, அந்த பாட்டு வேணாம், பழம் நீ கூகுள் பண்ணி பார்த்து, அந்த பாட்டு நான் சொல்ல பாட்டு சொல்லி நான் போரிட்டு, அந்த பொருள் மட்டும் சொல்றேன். நம்ம வீட்டில் மூட்டைப்பூச்சி தொல்லை தான் நம்ம மருந்து அடிப்போம்ல, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? சில பேர் சில பாயத்தில் எனக்கு சின்ன வயசு ஞாபகம் இருக்கமா, சுத்தண்ணி பூச்சி இந்த பாய ஓரத்தில் ஊற்றுவாங்க, என்னதான் மூட்டைப்பூச்சிலாம் சாப்பிடணும், பாயத்தில் வெயில போடுறான். ஒரு பையன் போய் அவன் மட்டும் சொல்கிறான், அம்மா நேற்று இரவு தான் நான் தூக்கவில்லை, மூட்டைப்பூச்சி தொல்லை சொல்கிறான். ஒன்று அவங்க அம்மா என்ன பண்ணுறாங்க, பாயத்தில் வெயிலில் போட்டு டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க. அடிக்கும்போது அந்த பக்கமாக ஒரு தமிழ் புலவன் போகிறான், தாயே நீ என்ன செய்கிறாய்? இந்த தமிழ் தாய் சொல்றான், நேற்றெல்லாம் என் மகன் தூங்கவில்லை, மூட்டை பூச்சி தொல்லை, எனவே இந்த பாய்த்தலைக்கானி அடிக்கிறேன். அதுக்கு அந்த குலவன் கேட்டான், உன் மகனை கெடுத்தது மூட்டை பூச்சியா பாய்த்தலைக்கானியா? மூட்டை பூச்சி தான், பிறகு ஏன் பாய்த்தலைக்கானி அடிக்கிற? லாஜிக் ரைட்டா இல்லையா? அதுக்கு அந்த அதான் பாருங்க, தமிழ்னுடைய அறிவு. தமிழ் தாய் சொன்னானாம், புலவரே நீங்கள் கேட்டது சரிதான், என் மகனை கெடுத்தது மூட்டை பூச்சி தான், பாய்த்தலைக்காணி இல்லை. இருந்தாலும் பாய்த்தலைக்காணி ஏன் தெரியுமா அடிக்கிறேன், தப்பான ஆளோடு சகவாசம் வைத்திருந்தது அல்லவா, அதனால் அடிக்கிறேன்னு சொன்னான். இந்த துப்பத்தை, இந்த சமயோசித புத்திசாலித்தனத்தை எது தரும்? கல்வி தரும். இந்த ஆற்றலை, இந்த வாதம் செய்கிற திறமை எது தரும்? கல்வி தரும். ஏன் படிப்போ உயர்வும் கொடுத்திருக்காங்க, உயர்றதுக்கு நாட்டில் 1000 வழி இருக்கு. ஆனா அப்ப அழகா சொன்னாரு, அடிவாரத்தில் உன்னை கேலி செய்தவர்கள் எல்லாம் சிகரம் ஏறிய போது உனக்கு சிம்மாசனம் போடுவார்கள். நம்மளை தப்பா, நம்ம கரெக்டா இருக்கணும். ஒரு தடவை அவசரமா திருச்சி போனோம், ட்ரெயின் ஏறலாம் சொல்லிட்டு கோயம்பேடு போயிட்டேன், பஸ்ல ஏறலாம், ட்ரெயின் டிக்கெட் கிடைக்கல, பஸ்ல ஏறலாம், கோயம்பேடு போயிட்டேன். பெரியவங்க இருந்தாலும் சின்னவங்க இருந்தாலும் கோயம்பேடு பஸ்ல ஏறணும்னு ஆசைப்படுவோம். நம்ம தம்பி சொல்ல ஜெனரல் ஓசி கடவுள் கேட்டு கடவுளே ஜெனரல் ஓசி கிடைக்கும், ஜெனரல் ஓசி ஜெனரல் ஓசி கிடைச்சு டப்புனு கட்டணும். நீங்க வேணா இந்த ஊரை வந்தா காத்து போட்டா என் காவல்ட்டான். இப்ப அவனையும் குச்சிக்கிறான், என் நான் ஏஞ்சு போனாலும் விட மாட்டேங்கிறான். என்னடா பண்றது, இப்படி ரொம்ப வரி கொடுத்தாரு, குழந்தை வாந்தி எடுக்க போறாங்க, ஒதுங்க வாந்தி எடுக்கல, திருப்பி இப்படியே தாம்பரம் வரைக்கும் அவன் நான் ஒதுங்க வாந்தி எடுக்க மாட்டான், நான் எப்போ வாந்தி எடுப்பான் பார்த்துட்டு தாம்பரம் தாண்டி கோவம் வந்துச்சு, நான் வாந்தி எடுப்பாரு என் தலைமையில எழுதிட்டேன் கோவத்தை. இப்படி சொன்ன உடனே பின் சீட்ல இருந்து ரெண்டு பேரும் சொல்றான்,
முன்னால ரெண்டு பேரும் குஷ்டி நாதாரண்டாம், அதுவும் இன்னொருத்தான் இவனால கொஞ்சம் குடிச்சிருப்பான் தலைமையில எடுன்னு சொல்ற பத்தி அவன் நிறைய குடிச்சிக்கிறான் போல. நல்லது பார்த்தேன், நம்ம ஒரு வாத்தியாரு அவன் குடிச்சிருக்கான், அவன் வந்து நம்ம கோபப்பட்டு தப்பு தானே. நல்லா புரியுங்க, எமோஷனை மேனேஜ் பண்றதுக்கு தான் கல்வி. நீங்க சப்ஜெக்ட் எல்லாம் சயின்ஸ் படிங்க, இங்கிலீஷ் படிங்க, மேத்ஸ் படிங்க, எல்லா படிச்சும் நிறைய மார்க் இருக்கு, அதெல்லாம் அதெல்லாம் ஒன்றும் இன்னைக்கு காம்படிட்டிவ் உலகம் ஆயிடுச்சு, போயிட்டு இருக்கோம், உலகம் ஃபாஸ்டா போயிட்டு சார். இவன் அவன் சொல்றான் முன்னாள் உங்க மைண்டையும் உங்க கான்சென்ட்ரேஷன் டெஸ்ட் பண்ண போறோம், சரியா? ஒன்றும் இந்த மாதிரி ட்ரைனிங் இருந்துச்சுன்னா இதெல்லாம் படிச்சுதான் முன்னாள் ஒரு சார் டீச்சர் வாங்க பரவாயில்லையா? யாரெல்லாம் புக் வாங்கினீங்க? அந்த ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஒவ்வொரு ஆள் நில்லுங்க, ஒவ்வொரு ஆள் என்கிட்ட ஒரு பேர் கொடுங்க சார். அவங்க அவங்க பேப்பர் அவங்களுக்கு நின்னுடும் எழுச்சி நிற்கும் ஒண்ணு பண்ணப்படுது. போது நீங்க பண்றது தெரியாது. ஓ நான் அப்படி இல்லங்க, அப்படி இல்ல. அப்புறமா நான் மட்டும் சொல்லுங்க. அந்த எத்தனை பேர் கதை உட்காந்து கதையும் கவனிக்கணும், பேப்பரையும் கவனிக்கணும். அதுதான் கான்சென்ட்ரேஷன். வெறும் கதை பண்ணால் நீங்க எல்லாம் சொல்லாத, எதுவும் சொல்லாத. அவங்கதான் இப்ப கேள்வி, உங்க சாப்பா அவங்க கேட்டுக்கிறாங்கன்னா நான் கேட்கிறேன். அப்போ அந்த பணக்காரங்க பண்றது லட்சம் லட்சமா இருக்கு பணம். ஒரு நாள் என்ன பண்ணுறது, ஒரு நாள் செக்ரட்டரி நமக்கு எத்தனை பிசினஸ் தான் இருக்கு அவசரமா 274 பிசினஸ் இருக்கான். எத்தனை பிசினஸ் இருக்குன்னா
ஒரு கேஷ் ரூம்ல இருக்கிற சந்தோஷம் இல்லையா, அது மாதிரி சந்தோஷம் வளர்த்துருக்கிறேன். இன்னைக்கு எல்லாத்தையும் இல்லையா, அந்த ஒரு நாள் முழுக்க எங்க பக்கம் அந்த பானை நாங்கள் நிற்கிறோம். இன்னைக்கு எங்களுக்கு 10 வயசு குறைஞ்சிடும், உற்சாகம் வந்துடும். யோசித்ததை விட 10 பணம் ஜாஸ்தி. இப்போ இந்த கேமை நான் யோசிக்கவே இல்லை, ஆனால் மற்ற லஞ்சில் மத்தியான பேச்சு ஏற்படாது. ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுமே மைண்டில் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. ஏதாவது பண்ணாதானே கவனிப்போம், அப்புறம் அப்படிட்டாலும் முடிச்சு போச்சு. இல்லை எங்க கற்றுக்க போறேன், செஷன் தானே மத்தியானத்தில் பேர் நடத்துறது கஷ்டம் இல்லை. இது சோசியல் சயின்ஸ் தான் சட்டம் மத்தியானம் வந்துடும். ஐயோ இப்படி பண்ற கஷ்டம் இருக்குமே, இந்தியாவில் 4 திசைகள் எந்த திசை எங்களுக்கு ஊக்க வருது சொல்லுவோமா இல்லையா. அது ஒவ்வொரு பாடம் நடத்துறதுக்குன்னு ஒரு மூடு இருக்கு. இப்ப நேத்து நம்ம ஸ்கூல்ல ஒரு காம்படிஷன் நடந்திருக்கும், இல்ல நேத்து நம்ம ஸ்கூல்ல வந்து ஒரு பெரிய ஃபங்க்ஷன், அடுத்த நாள் பாடம் நடத்தக்கூடாது. மழை இந்த கவர்மெண்ட்ல விவரம் கிடக்கிற மாதிரி நடக்கும். யாரும் கவர்மெண்ட் ஸ்கூல் முடிஞ்சு தொடங்கணும்னா ரிவிஷன் பேசணும். அவன் ஸ்கூல் முடிஞ்சு வந்து சேர்ந்து 2 நாள் ஆகும். அவன் தாத்தாவுக்கு போன, பாட்டி விட்டு போன, தாத்தாவுக்கு போனு சொல்லிட்டு அவன் 2 நாள் கேட்டு திருப்பி அவன் அந்த மூடு கொண்டு வரல இவன் ரிவிஷன் கேட்டுருவான். அதெல்லாம் நடக்கும், திருப்புதல் தேர்வு அப்படிமா. அவன் திருப்பி வீட்டு கம்சர் எடுத்து அவன் அதான் திருப்பு திருப்பி ஸ்கூலுக்கு வரவே திருப்பி வீட்டுக்கு தான் திருப்புதல் தேர்வு. இதெல்லாம் எதிர்த்து ஆனா சந்தோஷம் படி போட்டுட்டேன். ஓகே கேம் முடியல, கேள்விக்கு நம்ம யாருமே பதில் தெரியலையா. நான் பேப்பரை முடிக்கிறதுக்கு தான் நான் பதில் சொல்லிடுறேன். அவனுக்கு என்ன தேவைப்படாது, அங்க போய் சீட்டு வைக்கணும். இதுதான் சேலஞ்ச்.
திருக்குறள முதல் அனுப்பினான். என்ன பண்ண, பத்து சீக்கிரத்துட்டு வந்துட்டான். எப்படி நான் வித்துறேன் உள்ள போனேன், உங்க யாருக்கு சீப்பு தேவைப்படாதெல்லாம் மொட்டையாடுங்க. ஆனா சில டைம் முதுக்கு அரிச்சுன்னா சொரியலாமே. ஒரு பத்து பேர் வாங்கிட்டான், வேலை கொடுத்தான். அடுத்த ஆள் போனான், ஐம்பது சீக்கிரத்துட்டு வந்துட்டான். எப்படா நீ எப்படி அம்பத்துறேன் உள்ள போனேன். இந்த பாருங்க, உங்க யாருக்கு சீப்பு தேவைப்படாது. ஆனா இந்த மடத்துக்கு நிறைய பேர் வந்துட்டு போறாங்க. ஒரு அஞ்சு கேட் வழியா வராங்க. அந்த அஞ்சு கேட்ல வர அவனுக்குலாம் முடியிருக்கும். அவன் வரும்போது தலை வாங்கிட்டு வரதுக்கு அவன் கண்ணாடி சீப்பு வச்சுங்க. வர்றவனுக்கு நல்லா பரவாயில்ல, அஞ்சு கேட்டு பத்து வச்சு ஐம்பது சீப்பு வச்சுட்டான். இப்ப மூணாவது ஆள் போனோம், அவன் இவங்க ரெண்டு பேரோட ஜாஸ்தி சீப்பு வைக்கணும். இவன் போய் ஐநூறு சீப்பு வித்துட்டு வந்துட்டான். எப்படி வித்துருப்பான் சொல்லு. இதான் கேள்வி. சரியா, இப்ப நான் பேசி முடிக்கும் போது சாயந்தரத்துக்கு இன்னைக்கு பதில் சொல்ல முடியலன்னா அப்புறமாவது நீங்க இந்து தமிழ் திசைக்கு எழுதி போடுங்க. ஏன் இன்னைக்கு சொல்ல முடியாது? இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள சொல்லிட்டீங்கன்னா அரியலூர் சூப்பர். சரியா, கேள்வி புரிஞ்சுச்சுல? முத நாள் போய் எத்தனை வித்தான்? அஞ்சு வித்தான். என்ன சொல்லி வித்தான்? புதுவு சொல்லிதான் சொல்லி வித்தான். ரெண்டாவது நாள் போய் வித்து ஐம்பது வித்தான். என்ன சொல்லி வித்தான்? உனக்கு வேணாண்டா வரவங்க யூஸ் பண்ண வச்சு. மூணாவது நாள் போய் எத்தனை வித்தான்? முருகேஷ் பாத்திரம் நம்மளே கலந்துக்கலாமா இந்த காம்படிஷன்? ஓகே, நான் எவ்வளவு எப்படி வச்சிருப்பான் யோசிச்சு சொல்லு. இத போய் ஒரு டீச்சர்ஸ் ட்ரெயின் டீச்சர்ஸ் கிட்ட கேட்டேன். ஒரு டீச்சர் மெடிக்கல் போட்டு வீட்டுக்கு வச்சு என்ன பத்து நாள் யோசிச்சு வந்து சொல்ற பையன் ஆன்சர் இருக்கு இல்லைன்னு. ஆனா நான் இப்ப சொல்ல மாட்டேன். இப்ப நான் இப்ப இனிமே நான் என்ன பேசுறது எடுக்கூடாது. நீ அதே வச்சிருக்கேன் ஐநூறு சீப்பு எப்படி அப்படி அதான் பரவாயில்ல. இப்ப நான் ஒரு ரெண்டு செய்யணும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் நிறைவு செய்யலாம். எத்தனை முடிக்கிறேன்?